எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதியின் நாவல் குருதிப்புனல், அத்தியாயம் 12. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாகப்பட்டினம் காம்ரேட் வக்கீல் சுந்தரபதனம் சிவா சொன்னவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டார். அவர் கேட்கும்போது கண்களை மூடிக்கொண்டிருந்தார். அவர் தூங்குகிறாரா அல்லது கேட்டு கொண்டிருக்கிறாரா சிவாவுக்கு சந்தேகமாக இருந்தது. நடுநடுவே வடிவேலு ஏதோ சொல்ல முற்பட்ட போது அவர் கை சைகையினாலே குறுக்கிட வேண்டாம் என்று தடுத்ததில் இருந்து அவர் தான் சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் என்று அவனுக்கு பட்டது. அவன் சொல்லி முடித்தவுடன் அவர் புன்னகை செய்தார். அவர் எதற்காக புன்னகை செய்கிறார் என்று சிவாவுக்கு புரியவில்லை. நீங்க டெல்லியில எங்க இருக்கீங்க என்று கேட்டார் சுந்தரவதனம். ஆரம்பத்தில் தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்ட சிவாவுக்கு இந்த கேள்வி ஆச்சரியத்தை தந்தது. அவன் சொன்னான், அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பெறும் மார்க்கை வச்சு தான் பார்க்குறாங்க. சிபாரிசு தேவையில்லைங்கிறாங்களே. அப்படியா? ஆமாம், என் மகள் இந்த வருஷம் பிஎஸ்சி பரீட்சைக்கு போகிறா. நல்ல மார்க் வாங்குவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெல்லியிலே மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா? கிடைக்கலாம். இங்கே சிபாரிசமும் பணமும் இல்லாட்டி இடம் கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு தான். பேசாமல் அவளை டெல்லிக்கு அனுப்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? செய்யுங்க. அவள் ஆல் இண்டியா பரீட்சை ஒன்று இருக்குல்ல, அது எழுத போகிறா, பார்ப்போம். சிவா கஷ்டப்பட்டு தன் சினத்தை அடக்கி கொண்டான். இவருக்கு ஒரு மகள் தானா அல்லது மகனின் என்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி பேசப்போகிறாரா? அவர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு விட்டார். ஆள்காட்டி விரலினால் நாற்காலியின் கைப்பிடியின் மீது தாளம் போட்டு கொண்டிருந்தார். என்ன, ராமையாவை பார்க்க போகலாமா என்று கேட்டான் சிவா. போகலாம், பலகாரத்தை முடிச்சுக்கிட்டு புறப்பட வேண்டியதுதான். நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் இப்போதான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் என்றான் சிவா. அது என்ன, என் வீட்டுக்கு வரப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு வரீங்க? வக்கீல் வீட்டுக்கு போனால் அவன் தின்ன ஒன்றும் கொடுக்க மாட்டான். கஞ்சப்பயன்னு யாரான்னு சொன்னாங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டார் சுந்தரபதனம். சேச்சே, அது இல்லைங்க, சந்தர்ப்பம் எப்படியோன்னு சாப்பிட்டு வரோம். நீங்கள் என்னன்னா இப்படி என்று இழுத்தான் வடிவேலு. பலகாரம் வேண்டான்னா காப்பியாவது குடிங்க. பலகாரமும் காப்பியும் வந்தன. இவதான் என் மக கலாவதி, திருச்சியில் படிக்கிறா என்றார் சுந்தரவதனம். அவள் சிவாவை பார்த்து கைகளை கூப்பினாள். மாநிறம், மிகவும் களையான முகம், கண்களை பார்த்தாலே கெட்டிக்கார பெண் என்று தெரிந்தது. என்னம்மா, பிஎஸ்சிலே நல்ல மார்க் வாங்குவியா? வாங்கினா டெல்லியில் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குதுங்கிறாரு இவர். இவருக்கு டெல்லி தான். இப்போ இங்கே நடக்கிறதில்ல விவசாயிக போராட்டம், அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாரு. தான் இதில் கலந்து கொள்வதற்காக வரவில்லை, வந்த பிறகுதான் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிற்று என்று சொல்லலாமா என்று நினைத்தான் சிவா. பிறகு இதை பற்றி எழக்கூடிய விவாதத்தை தவிர்ப்பதற்காக பேசாமல் இருந்துவிட்டான். கலா அவன் டெல்லியிலிருந்து போராட வந்திருப்பதை ஆமோதிப்பது போல் புன்னகையுடன் தலையசைத்தாள். உனக்கு என்ன மார்க் வரும், காம்ரேட் கிட்ட சொல்லு என்றார் சுந்தரவதனம் தோசையை சாம்பாரில் தோய்த்து கொண்டே. இப்போ எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொல்ல முடியாதா? அப்போ சரி. ஏன் காம்ரேட், விஷயத்தை ரொம்ப குழப்பிட்டீங்களே. விவசாயிங்க அவங்க கோபத்தை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கண்ணையா வீட்டில் போய் கொள்ளையடிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவன் அம்மாவையும் இல்லை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவன் நல்லா பிளான் பண்ணித்தான் செய்திருக்கான். என் ஆளை ராமையா கொலை பண்ணிட்டாரு, அவனை கைது செய்திருக்காங்க. கோபத்தில் என் வீட்டில் புகுந்து கொள்ளையடித்தாங்க, ஆயையும் தூக்கிட்டு போட்டாங்கன்னு அவன் சொல்ல போகிறான். அவன் சொல்லு செல்லும். ஏன்னா அவனுக்கு கையில் இருக்கு, நாட்டை ஆடுறவங்களுக்கு சட்டையில் பை இருக்கு. மறுபடி சட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தின் பேர்லேயே ஏழைகளை சுரண்டுறாங்க. பட்டினி கிடக்கிறவங்க அவங்கள சுரண்டி உன் குதிரிலேருந்து நெல்லை எடுத்தது தப்பா போயிடுச்சா என்றான் வடிவேலு. நீ கேட்கறது ரைட்டு தான், ஆனால் நம்ம இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சுட்டு தானே போராட வேண்டியிருக்கு. வெள்ளக்காரன் நம்ம ஆளை சௌகரியமாக வச்சுக்கிட்டு இருந்த சட்டத்தை இதுதான் நாம் ஆடுறதுக்கும் ஏற்றதுன்னு அந்த சட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சுரண்டி பிழைக்கிறாங்க. இந்த கருப்பு துரமாருங்க, இந்த சட்ட வரம்புக்குள்ளே போராடணும்னா
நாம ஜாக்கிரதையா இருக்க வேணாமா என்றார் சுந்தரவதனம். இப்படித்தான் சட்டம் ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி நாட்டு ஜனங்களை ஏமாத்திண்டு வர்றாங்க என்றான் சிவா. ஜனநாயக சோஷலிசாங்கிறாங்களே, இது குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கிற மியூல்னுவாங்களே, அந்த மட்ட குதிரை மாதிரி ஒரு மலட்டு ஜென்மம். இதை காட்டி ஏமாத்துறவங்களுக்கு பொதி சுமே தவிர ஏழை ஜனங்களுக்கு இதனால் ஒரு உபயோகமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே கை கழுவை எழுந்து சென்றார் சுந்தரவதனம். சுந்தரவதனம் ஒரு சுவாரஸ்யமான மனிதர் என்பது சிவாவுக்கு புரிய தொடங்கியது. தம்முடைய மகளின் மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் பற்றி பேசி கொண்டிருந்தாலும் தான் சொன்னவற்றை பற்றி அவர் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகுதான் அதை பற்றி பேச வேண்டும் என்ற காரணத்தினால் முதலில் பேசாமல் இருந்தவர் அவ்வாறு வந்த பிறகு மகளின் அட்மிஷன் பற்றிய தலைப்பிலிருந்து திடுதிப்பென்று கிராமத்து பிரச்சனையை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார். இப்போ சொல்ல முடியாதா சரி என்று மகளுடைய பிரச்சனையை அவர் விவாதத்தினின்றும் விளக்கியது அவனுக்கு அப்பொழுது ஆச்சரியமாக இருந்தது. சரி போகலாமா என்று கேட்டார் சுந்தரவதனம். மூவரும் வெளியே வந்ததும் நம்ம கார்லேயே போயிடலாம் என்றார் சுந்தரவதனம். காரில் உட்கார்ந்ததும் அவர் சொன்னார், ராமையாவை நான் பார்க்கலாம், உங்களை பார்க்க விடுவாங்களோ என்னமோ சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பாருங்களேன், நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் வடிவேலு. இந்த கோபாலுங்கிறவரை பத்தி டாக்டர் கனகசபையும் சொன்னாரு, இத்தனை படித்தவர் அவர் பேர்லேயே கண்ணையா நாயுடு ஒரு அபாண்டம் சுமத்தி இருக்கிறப்போ நாயுடோட பப்பாட்டிக்கிட்ட போய் இவர் இப்படி செய்திருக்கிறாரே, இதை என்னன்னு சொல்றது. பாப்பாத்திக்கிட்டேயும் அவர் வம்பு பண்ணாருன்னு நாயுடு சொல்லத்தான் சொல்லுவான். இளவட்டம் உடம்ப அடக்க முடியலன்னா திருவாரூருக்கு போயிருக்க கூடாது, அங்கே கிடைக்காத தேவடியாளா? அதை விடுங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நாம இப்போ நடக்க வேண்டியதை கவனிப்போம். அதை எப்படியா விட முடியும்? நாயுடுவோட துருப்பு சீட்டே இதுதானே. அனுபவம் இல்லாதவங்க பட்டணத்துலேருந்து கிராமத்துக்கு வந்து போராட்டத்தை நடத்தி காட்டுறோம்னா இதுதான் தொந்தரவு என்றார் சுந்தரவதனம். கோபாலோ இல்லாட்டா நானே போராட்டத்தை நடத்தணும்னு வரல, வந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு, எங்களால் சும்மா இருக்க முடியல, அவ்வளவுதான் என்றான் சிவா. சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க, என்னை பொறுத்தவரையிலும் நம்ம நாட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் பட்டணத்தில் இருக்கிறவங்களும் வெவ்வேறு ஜாதின்னு அபிப்பிராயம். இதுவே பட்டணத்தில் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, முதலாளி வப்பாட்டிக்கிட்ட நம்ம தலைவரே படுத்துக்கிட்டாரு, அந்த பயலுக்கு இதுதான் சரியான பாடம்னு பட்டணத்து தொழிலாளி சந்தோஷப்பட்டாலும் படலாம். கிராமத்து ஜனங்க அப்படி இல்லை, வழி வழியாக அவங்க ரத்தத்தில் ஒரு மரபு ஊறி கிடக்கு, அதை எந்த பட்டணத்து நாகரிகத்தாலும் அழிக்க முடியாது. நீங்கள் இப்போ என்னதான் சொல்கிறீங்க என்று கேட்டான் வடிவேலு பொறுமை இழந்தவனாக. இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படும்னா இது கிராமத்து ஜனங்க தலைமையில் கிராமங்களில் தான் ஏற்பட முடியும். நம்ம நகரங்கிறது ஒரு போலித்தனமான அமைப்பு, இங்கே இருந்து வர்ற தலைவர்களும் போலித்தனமாக தான் இருப்பாங்க. சிவாவுக்கு அவர் சொல்வது சரிதான் என்று பட்டது. ஆனால் இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருப்பது நேர்மையான கோபம்தான் என்று எப்படி நிரூபித்து காட்டுவது? அது நேர்மையான கோபம் என்று என்னாலேயே எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இதற்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்? விடுமுறையில் போராட்டத்தை நடத்திவிட்டு விடுமுறை முடிந்த பிறகு தில்லிக்கு சென்று இந்த பயனற்ற சமுதாய அமைப்பின் ஓர் உறுப்பினனாக மாறி மறுபடியும் எப்பொழுது விடுமுறை வரும் போராட்டம் நடத்தலாம் என்று காத்து கொண்டிருக்க போகிறேனா, அல்லது இறுதி புரட்சி ஏற்படுத்துவதற்காக இதில் நிரந்தரமாகவே ஈடுபடப் போகிறேனா? இறுதி புரட்சி எப்பொழுது வரும்? இறுதி புரட்சி என்பது அர்த்தமற்றது. உலகத்தில் எதற்குமே இறுதி என்று இருக்க முடியாது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இறுதி புரட்சி என்று ஏற்பட்டு அதையே இறுதியாக கொண்டு விட்டால் நாளடைவில் அதுவே ஸ்தாபனமாகிவிடும். மாசேதுங்கின் கலாச்சார புரட்சியை இந்த பின்னணியில்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. எதையும் ஸ்தாபனமாக்கி விடக்கூடாது. மக்களின் மனோதத்துவ அமைப்பின் பலகீனம் இதுதான். ஓர் இயக்கத்தின் பலன்களை அனுபவிக்கும் போது அதையே ஸ்தாபனமாக்கி அது தரும் பாதுகாப்பு சுகத்தில் மயங்கி நிற்பதுதான் புரட்சி என்பதற்கு ஓய்வே கிடையாது, இருக்கவும் கூடாது. ஆகவே
இந்நாட்டில் இறுதி புரட்சி ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது, மாபெரும் புரட்சி ஏற்பட வேண்டும். சுந்தரபதனம் கூறுவது போல் இப்புரட்சி கிராமங்களில் உண்டாக வேண்டுமே தவிர நகரங்களில் ஏற்படும் ஓரிரண்டு கிளர்ச்சிகளை புரட்சியாக எண்ணி மயங்கக்கூடாது. நகர தொழிலாளிகளிடையேயும் இடைக்கால ஊதியத்துக்கு போராட்டம் என்ற அளவுக்கு புரட்சி கருத்தையும் கொச்சைப்படுத்திவிட்டார்கள் சுயநலக்கார அரசியல்வாதிகள். உளுத்து போன இந்த சமூக அமைப்பை அடியோடு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துக்கு பதிலாக தீபாவளியின் போது மனைவிக்கு புடவை வாங்குவதற்கு போராடுவதே புரட்சி என்று ஒரு தொழிலாளி நினைக்கிறான். இந்த சூழ்நிலையில் மாபெரும் புரட்சி என்று சொல்லிக்கொண்டு அந்நாளை எதிர்நோக்கி இருப்பது வெறும் கதைதானா? டாக்டர் கனகசபைக்கு இதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இதுதான் புரியவில்லை. நான் வெளிப்படையாக பேசினதினாலே உங்களுக்கு கோபமா என்று கேட்டார் சுந்தரபதனம். சிவாவை பார்த்து, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான்னு எனக்கு படுறது, அதனால்தான் கோபம் என்றான் சிவா. உங்க பேரு சிவா இல்லை, ருத்ரமூர்த்தி. பேரளவில் ருத்ரமூர்த்தியா இருந்து என்ன பிரயோசனம்? நாட்டில் எல்லாருமே செய்கையில் ருத்ரமூர்த்தியா மாறணும். ஒரு வகையில் பார்க்க போனா நம்ம மூணு தெய்வங்களோட கன்செப்ஷன் இப்போது தான் புரியுது. ஸ்டேட்டஸ்கோ தான் சரிங்கிறாரு விஷ்ணு, இது வெறும் ரியாக்ஷன். ஒழிச்சு கட்டுங்கிறாரு சிவன். இப்போ நம்ம நாட்டில் பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் தான் இருக்காங்களே தவிர சிவனையே காணலை. என்ன நான் சொல்கிறது, சம்பவாமி யுகே யுகேன்னு விஷ்ணுவே சொல்லியிருக்கிறாரே என்றான் சிவா. ஸ்டேட்டஸ்கோ போயிட போகிறதேன்னு பயத்தில் ஜனங்களை ஏமாத்த விஷ்ணு கிளப்பி விட்ட போலித்தனமான கோஷம் இது அவதாரங்கிறது. சமூக புரட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ உண்டாக்கிற சமரசம், சமரசம் புரட்சியாகாது. நம்ம இப்போ ஆள்றவங்க சோஷலிசம் பேசலையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வடிவேலுவுக்கு இவர்கள் இப்படி பேசி கொண்டிருந்தது பிடிக்கவில்லை. அவன் குரலை எழுப்பி சற்று கோபத்துடன் கேட்டான், என்ன செய்யறது இப்போன்னு சொல்லாமல் என்னமோ விஷ்ணு சிவன் புராண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதனாலேயா புரட்சி வந்துட போகுது? அதுதான் ராமையாவை பார்க்க போகிறோமேயா, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். போகிற வழியில் காரை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனை தாக்கினா அதுதான் புரட்சின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா என்றார் சுந்தரவதனம். ராமையா என்ன சொல்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றான் வடிவேலு. ராமையா என்ன சொல்ல போகிறாரு, அந்த நாயுடுவோட அம்மாவை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, இது சரின்னு நிச்சயம் சொல்ல மாட்டாரு. நீங்கள் செய்திருக்கிறது வடிகட்டின முட்டாள்தனம். சாக கிடந்த கிழவியை அப்படியே சாக விட்டுருக்கணுங்கிறீங்களா என்று வினவினான் சிவா. எப்படியும் சாக போகிறா, வைத்தியம் பார்க்காட்டி என்ன குடிமூழ்கி போகுது? ஒரு புது போராட்டங்கிறப்ப ஒரு தனிப்பட்ட உயிருக்கு மனிதாபிமானங்கிறதெல்லாம் அசட்டுத்தனம். போராட்டங்கிறது ஒரு போர் மாதிரி தானே, போரில் எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு பிள்ளை குட்டி இருக்குது, அவனை சுடக்கூடாதுன்னு சும்மாவா இருக்காங்க? சண்டேன்னு வந்தா எது செஞ்சாலும் நியாயம்னு எதுக்காக சொல்றாங்க என்றார் சுந்தரவதனம். நீங்க சொல்றது தர்க்கரீதியா நியாயமாக எனக்கு பட்டாலும் நான் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனோ தத்துவ அமைப்பு நீங்க சொல்றதை ஏத்துக்க தயங்குகிறது என்றான் சிவா. படிப்பும் பட்டணமும் தான் எல்லோரையும் கெடுத்திருக்குங்கிறது என் அபிப்பிராயம். ஏன்னா நம்ம நாட்டில் இது ரெண்டும் இப்போ போலித்தனமாக இருக்கத்தான் கற்றுக் கொடுக்கிறது. திருவாரூர் வந்துவிட்டது. நான் டெல்லியிலிருந்து திருவாரூருக்கு வந்த முதல் நாள் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவரிடம் சொல்லலாமா? திருவாரூர் நான் இன்று கண்டது போல்தான் இருக்கிறது. சுவர்களில் விதவிதமான நோட்டீஸுகள், மிகவும் நிதானமான வாழ்க்கை. தெருக்களில் நின்று கொண்டு சுவர்களில் இருந்த நோட்டீஸுகளை உன்னிப்பாக படித்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். கோவிலில் ஏதோ உற்சவம் போலிருக்கிறது. உற்சவமூர்த்தி ஊர்வலம் வந்து கொண்டிருந்தார். கருட வாகனம் தெருவில் போய் கொண்டிருந்த மக்கள் ஓர் ஓரமாக விலகி கன்னத்தில் போட்டுக்கொண்டார்கள். சில பெண்கள் கீழே விழுந்து கும்பிட்டார்கள். பார்த்தீர்களா, இதுதான் நூற்றாண்டு நூற்றாண்டாக நடந்துகிட்டு இருக்கு. கருட வாகத்தினில் ஏறியவன் கீழே இறங்கவே மாட்டான் என்றார் சுந்தரவதனம். அவர்கள் காவல் நிலையத்தை அடைந்த போது வயதான சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். போலீஸ்காரராக இருந்து பதவி உயர்வு அடைந்தவர் போல் தெரிந்தது.
பக்கத்தில் இருந்த போலீஸ்காரன் ஒருவனை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தார். சுந்தரவதனத்தை பார்த்ததும் முகத்தில் சிடுச்சிடுப்பு குறையாமல், என்ன வேணும் என்று கேட்டார். ராமையாவை பார்க்கணும், நான் தான் சுந்தரவதனம், அவரோட வக்கீல், இவர் என்னோட ஜூனியர், இப்போ முடியாது. ஏன் முடியாதுன்னா முடியாது தான், ஏன்னு கேட்டா, நான் அவரோட வக்கீல், அவரை பார்க்கக்கூடாதுன்னு மறுத்தீங்கன்னா இதனால் ஏற்படுற விளைவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. போயா பெருசா புருடா விடுறாரு. ராமையா இங்கே இருக்காருன்னு யார் யா சொன்னாங்க? எங்கே இருக்காரு? இங்கே இல்லை, அதான் எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே அவர் எழுந்தார். நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்றார் சுந்தரவதனம். மரியாதையாக பேசாட்டி என்ன ஆகும் தெரியுமில்ல? என்ன ஆகும்? என்னடா இடிச்சப்புடி மாதிரி நிற்கிற, என்னை இங்கே அவமானப்படுத்துறது உனக்கு சந்தோஷமா இருக்குதா? இவங்களை வெளியில் பிடிச்சி தள்ளு. அப்பொழுது ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டதும் சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடித்துவிட்டு விரைப்பாக நின்றார். அவன் மேலதிகாரி போல் இருக்கிறது, ஆனால் மஃப்டியில் இருந்தான். என்ன தகராறு? நான் ராமையாவோட வக்கீல் சுந்தரவதனம், ராமையாவை பார்க்கணும்னு சொன்னேன், இந்த ஆள் வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு. ராமையாவோட வக்கீலுங்கிற முறையில் அவரை பார்க்க எனக்கு உரிமை இருக்குது. இவர் என்னோட ஜூனியர் சிவா, அவ்வளவுதானே. ராமையா கிட்ட அழைச்சிட்டு போயா? எதுக்காக தகராறு பண்ணுற? உங்களால் போலீஸ்காரங்களுக்கே கெட்ட பேர் வந்துடும் போலிருக்கே. சரி போங்க. ராமையாவின் முகம் அவர்களை கண்டதும் ஆச்சரியத்தால் மலர்ந்தது. என்ன என்று அவர் சிவாவை பார்த்து கேட்டார். அவர் கொஞ்சம் இழைத்திருந்தார், முகம் சோர்வடைந்திருந்தது. சிவா மிகவும் சுருக்கமாக அவரை கைது செய்த பிறகு கிராமத்தில் நடந்தவற்றை பற்றி எல்லாம் சொன்னான். இப்போ என்ன செய்யறதுன்னு உங்களோட கலந்துக்கலாம்னு வந்திருக்காரு என்றார் சுந்தரவதனம். நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது, திருவாரூர் காம்ரேடுகளையும் பாருங்க, அந்த நாயுடு பயல ஒழிச்சு கட்டணும். சுந்தரவதனம் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து எச்சரிக்கை செய்தார். வேற என்னங்க செய்யறது என்றார் ராமையா. என்னவானா செய்யுங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. இவங்க காதல விழுந்ததுன்னா இதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க என்றார் சுந்தரவதனம். ஆமாம், இதைத்தான் அவங்க பயன்படுத்திக்கணுமாக்கும். தப்பு செய்யாமல் இருக்கப்பவே கொலை செய்துட்டேன்னு உள்ள தள்ளியிருக்கிற படுபாவிகள் வேற என்னதான் செய்ய மாட்டாங்க. சரி, அன்னைக்கு கட்டையன் கொலை விழுந்தப்போ என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லுங்க என்றார் சுந்தரவதனம். இவரை கேளுங்களேன், சொல்வாரு, இவரும் அங்கே இருந்தாரு என்று சிவாவை காண்பித்தார் ராமையா. அப்படியா என்று ஆச்சரியத்துடன் சிவாவை பார்த்தார் சுந்தரவதனம். நான் அப்புறம் சொல்கிறேன் என்றான் சிவா. நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்போ நீங்கள் ஒரு முக்கியமான சாட்சி. சரி, இப்போ போராட்டத்தை தீவிரமாக தொடங்கலாம்னு இருக்கோம். என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. போலீஸ்காரங்களை தாக்கினோம்னு எப்படியும் அவங்க திரும்பி வந்து. சுந்தரவதனம் அவன் தோள் மீது கை வைத்து பேச வேண்டாம் என்று தடுத்தார். ஒரு போலீஸ்காரன் வந்து கொண்டிருந்தான். சரி, அப்படியே செய்யுங்கோ என்றார் ராமையா. உங்க பேரா சிவா என்று கேட்டான் அந்த போலீஸ்காரர். ஆமா. ஏன்? இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாங்க. அவர்கள் இருவரும் இன்ஸ்பெக்டர் அறையை அடைந்த போது அந்த இளைஞன் சிவாவை பார்த்து புன்னகை செய்தான். மிஸ்டர் சிவா, போலீஸ் வேனை தாக்கி பழனிங்கிறவரை விடுவிச்ச கோஷ்டியில் நீங்களும் ஒருத்தர் இல்லை? ஆமாம், அதுக்கு என்ன? அதுக்காக உங்களை கைது செய்யும்படி உத்தரவு வந்திருக்குது. நீங்களே வந்திருப்பதை பற்றி சந்தோஷம். வாரண்ட் எங்கே என்று கேட்டார் சுந்தரவதனம். அவன் வாரண்டை காண்பித்தான். குருதிப்புனல் தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.